वेलकम टू आवर चैनल व्यूअर्स இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம் टोमेटो राइस தக்காளி சாதம் இது நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து தக்காளி एक्चुअली நீங்க இதுக்கு வந்து நிறைய தக்காளி எடுத்துக்கணும் இது நான் 5 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் 5 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சாதத்துக்கு தக்காளி நிறைய எடுத்துக்கிடுங்க 5 எடுத்துக்கிடுங்க அதுக்கு 2 நீட்ட நீட்டமா வெங்காயத்தை வெட்டி வச்சிடுங்க கொஞ்சோல கொத்தமல்லி வேற கொஞ்சோல புதினா அதுக்கு அப்புறம் இதுக்கு ஸ்பைசஸ் வந்து இந்த இது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணதுக்கு இஞ்சி ஒரு கொஞ்சோல எடுத்துக்கிடுங்க வேற பூண்டு எடுத்துக்கிடுங்க பூண்டு கொஞ்சோல எடுத்துக்கிடுங்க வேற தாளிக்கிறதுக்கு கரோவிலை வேற ஸ்பைசஸ் வந்து 3 இலாச்சி ஒரு பட்டை 3 கிராம் வேற அந்த சின்ன சீரகம் வேற गरम மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க வேற இதுல வந்து பட்டாணி ஆப்ஷனல் உங்களுக்கு பட்டாணி வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது frozen piece எடுத்துர்க்கேனா நீங்க ஒரு சின்ன கப்ல எடுத்துக்கலாம் வேண்டறனால விட்டலாம் because tomato rice க்கு பட்டாணி வந்து ஆட் பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் வாங்க இப்போ நம்ம இது குக்கர்ல இது நம்ம பண்ண போறோம் இது நான் சீரக செம்பா ரைஸ் வச்சு பண்ண போறேன் வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் நம்ம ghee ஆட் பண்ணிடுவோம் कुकिंग ऑयल और 2 टीस्पून कुकिंग ऑयल घी ऑप्शनल दा घी ऐड பண்ணா கொஞ்சம் அந்த நமக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் फ्लेवर நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிரலாம் ஆயிலும் இதாயிட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிரலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம் தேஜ்பத்தா பட்டை லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிரோம் இப்போ நம்ம நல்லா கோல்டன் பிரவுன் ஆகும் வரை ஆகுற மாதிரி ரொம்ப கறிய விட்டற கூடாது கோல்டன் பிரவுன் ஆனா மட்டும் போதும் கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் இத கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிட்டு நம்ம வெட்டி கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்க இப்படி கோல்டன் பிரவுன் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடுவோம் टमेटो नल्ला नल्ला जूस वाला कटे ना ऐड करना नल्ला सॉटे आऊँगा टमेटो नल्ला कुक्का आउट हो टमेटो नल्ला कुक्का आउट आती हो ना मैं तो जो चाव गैस पे रख दूँ पानी उधर नल्ला सॉटे बनी करूँगा नल्ला स्मैश आऊँगो टमेटो राइस को टमेटो नल्ला स्मैश आऊँगो टमेटो नल्ला स्मैश आने का कप्पर ना ना मैं जिंजर गार्लिक पेस्ट पड़पर इलेना कीले पिछड़ो वंगय पटदकूड़ा मोस्टली वंगयम पटदा आना वंगयम पटदा की अड़ पिड़ों टमेटो पटदे ओके टमेटो ना स्मैश आकमों वंगयम ना स्मैश आई ना कल इंप इंजी पू पेस्ट पड़पर பாருங்க நல்லா அந்த எண்ணெய்யும் அந்த தக்காளி அத எப்படி பிரிஞ்சி இருக்குன்னு பாருங்க இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் இல்லனா 1/2 டீஸ்பூன் அந்த फ्लेवर வரதுக்காக நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதல ஆட் பண்ணப் போறோம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும்
நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல நம்ம அந்த மட்டரை தூக்கி போட்டுறோம். அந்த பட்டாணி எடுத்து வச்சு ஒரு கப் பட்டாணி போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்ச ஒரு 1 கப் பட்டாணி அதை போட்டுட்டு வேற அந்த புதினா அந்த கொத்தமல்லி இருக்கலாம் இது ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு எல்லாத்தையும் சாட்டே பண்ணிருங்க. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் சாட்டே பண்ணா போதும். அதுக்கப்புறம் இதுல நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதாவது மிளகாய் பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடுவோம். சிம்ல வச்சிட்டே பண்ணுங்க இல்லனைக்கு அது கொஞ்சம் கீழே அடி பிடிச்சிடும். நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்க இப்படி இப்படி இந்த நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயி இப்படி நல்லா அந்த பாருங்க கீழே கொஞ்சம் கூட பிடிக்காம நல்லபடி செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. இப்போ இல்ல நம்ம ரைஸ் போடணும். தண்ணி ஊத்தி குக்கர்ல வச்சிர வேண்டியதா. இப்போ பாருங்க நல்லா இதுல வந்து இன்னொன்னு நீங்க மிளகாய் வேணும்னாக்கி உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி 2 மிளகாவோ இல்ல 3 மிளகாவோ நீங்க ஆட் பண்ணிரலாம். நாங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம். சோ நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம இதல ரைஸ் ஆட் பண்ணுவோம். நான் ஊற வச்சிருந்தேன் ஆல்ரெடி ரைஸ். சோ ஊற வச்ச ரைஸ் இதல ஆட் பண்ணிரலாம். சீரக செம்ப ரைஸ்ல பண்ணலாம் இல்லனா பிரியாணி ரைஸ்ல கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு சீரக செம்ப ரைஸ்ல பண்றேன். இப்போ எல்லா ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ இது லேசா கலந்துட்டு இப்போ இதல நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். 2 கிளாஸ்க்கு இது சீரக செம்ப ரைஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன். 2 கிளாஸ்க்கு நம்ம இப்போ இதல 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி நம்ம விசில் போட போறோம். இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கேனா நான் எடுத்த ரைஸ் கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கேன். 2 கிளாஸ் ரைஸ்க்கு இப்போ இத நல்லா நீங்க உப்பு வேணா இதல டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவலனா இதல கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா நம்ம இப்போ டக்கன் போட்டுறலாம். லிட் போட்டு நம்ம விசில் வச்சிரலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்ப நம்ம லிட் போட போறோம். லிட் போட்டாச்சு. லிட் போட்டாச்சு. நம்ம இதுக்கு விசில் இது பண்ணியாச்சு. இப்ப நம்ம இது 3 விசில் வச்சிட்டு நம்ம 3 விசில் மட்டுமே இதுல 2 கிளாஸ் ரைஸ்க்கு 3 விசில் கரெக்டா இருக்கும். இல்லனா 2 விசில்ல கூட நம்ம அணைச்சிரலாம். பண்ணிட்டு நம்ம இப்போ அதை செஞ்சுட்டு இதை கேஸ் அணைச்சிடலாம். 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லா ஆவியும் இதை பேச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவோம் குக்கரை. பாருங்க சூப்பரா டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிட்டு. சூப்பரா டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. நல்லா அரிசி வெந்திருக்கு. இப்ப நம்ம நம்மளுக்கு கீழே இருந்து கிளறி காமிக்க பாருங்க சூப்பரா ரெடி. இப்போ இதை நான் பிளேட்டிங் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டு இப்போ ஒரு பிளேட்ல நம்ம ரெடி பிளேட்டிங் பண்ணிட்டு நம்ம இதை போய் சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ வறுவல் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பொட்டேட்டோ வறுவல் கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணுவோம் வாங்க.
பாருங்க இப்ப பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கூட சாப்பிட்டீங்கனா நல்லா இருக்கும். பொட்டேட்டோ வறுவல் கூட சாப்பிடுங்க. சைட் டிஷ் பொட்டேட்டோ வறுவல் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.